கடல் மூழ்கியே முத்தெடுக்கும் செயல் போலவே வாழ்த்தது வா. சுழல்கின்ற அண்டங்கள் நின்றபோதும் ஒரு தடலோடு உலகங்கள் சென்ற போதும் செய்த வினை யாவையும் தீர்ந்த போதும் ஜென்மங்கள் மீண்டும் உனை சேர்ந்த போதும் நான் மட்டும் கண்ணீரில் ஆட வேண்டும் என் நயனங்கள் உன் பாதம் சூட வேண்டும் என்று கண்ணனை வணங்கி நேர்களே மீண்டும் உங்களுக்கு வணக்கம் தெரிவித்து இதோ பேராசிரியர் மாம் வைத்திலிங்கனார் அவர்களும் மருத்துவர் இசைக்கலைஞர் சுந்தரையா அவர்களும் மீண்டும் உங்களை நாச்சியார் திருமொழிக்கு இட்டுச் செல்லுகிறார்கள். இன்றைக்கு இன்னொரு விளையாட்டு, அவன் இடையனாயிற்றல்லவா, இடையர் குலத்து திலகம் அல்லவா, அதை பற்றி ஒரு பாட்டு. பட்டி மேய்ந்தோர் காரேறு பலதேவர்க்கோர் கீழ்கன்றாய் இட்டியிருட்டி விளையாடி இங்கே போத கண்டீரே. தேடுறாங்க அவங்க எங்க, எங்கேயா காணவன அப்படின்ட்டு. பட்டி மேய்ந்து பெரிய காடு, பெரிய காடு, எந்த மூலையெல்லாம் இருக்கான்னு தெரியல, தேடுறாங்க. நேரமாயிட்டு பார்க்கணும். பட்டி மேய்ந்தோர் காரேறு பலதேவர்க்கோர் இளங்கன்றாய், பலராமனுடைய இளையவர். இட்டி இருட்டி விளையாடி இங்கே போத கண்டீர, அந்த பசுக்களுக்கு தீனி வைக்கிறது தண்ணி காட்டுறது தானா, இட்டி இருட்டு விளையாடிங்கிறாரு. அதாவது அண்ணனும் தம்பியுமா சேர்ந்து போயிருக்கிறார், மாடுகளோடு சேர்ந்து என்ன பண்ணிட்டு இருக்கிறார்கள் தெரியல. இந்த பக்கமா போறத பாத்தீங்களா? ஆமா பாத்தீங்களா. இட்டமான பசுக்களை இனிது மறித்து நீர் ஊட்டி, அது இனிது மறித்து நீர் ஊட்டி விட்டுக்கொண்டு விளையாட விருந்தாவனத்தை கண்டோமே. துளசி காடு பக்கமா இருந்தாங்க. துளசி காடு, விருந்தாவனம்னா துளசி காடு, துளசி காடு, துளசி காட்டு பக்கமா இருந்தாங்க. ஏன்னா அதான அடையாளம் சொல்லுவார்கள். இந்த பல்லாத்தோப்பு பக்கமா போலியா, இந்த எழுந்த தோப்புல பார்த்தேன் அப்படின்னு சொல்றது மாதிரி, அது மாதிரி துளசி காட்டு, துளசி காட்டு. இந்த எளிமையா போறோம் சொல்லிட்டு போகலாம். கண்ணன் எங்கே என்று தேடுகின்ற இந்த பாடல் தோடி ராகத்தில் அமைந்திருக்கிறது ஐயா. தோடி ஒரு ரொம்ப பெரிய ராகம், பாடினே இருக்கலாம். சம்பூர்ண ராகம், கிரம சம்பூர்ணம், அதாவது எல்லா சுரங்களும் உண்டு. சரிகம பதனிச
இந்த அசைவோட கமகத்தோட கமக பிரதான ராகம் அது எல்லா ஸ்வரங்களையும் பஞ்சமத்தை தவிர கமகத்தோட பாடலாம் சரி சரிக சரிக ம ம க த ம க ரி சரி க ம ப த நி ச ஆரோஹணம் ச நி த ப ம க ரி ச அவரோஹணம் ப ப ப விக்னேஷ்வர் இந்த பாசுரத்தை தோழி ராகத்தில் பாடி இருக்கிறார் கேட்போமா பட்டி மெய்ந்தோர்க்கரே பட்டி மெய்ந்தோர்க்கரே பட்டி மெய்ந்தோர்க்கரே பல தேவர் கோர்க்கிழ்கின்றாய் 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 இட்டிருட்டு விளையடி இங்கே போத கண்டீரே இட்டிருட்டு விளையடி இங்கே போத கண்டீரே இட்டமான பசுக்களி இனிது மரித்து நிரூட்டி இட்டமான பசுக்களி இனிது மரித்து நிரூட்டி விட்டு கொண்டு விளையாட விருந்தாவனத்தை கண்டோமே விட்டு கொண்டு விளையாட விருந்தாவனத்தை கண்டோமே பட்டி மெய்ந்தோர்க்கரே பல தேவர் கோர்க்கிழ்கின்றாய் இட்டிருட்டு விளையடி இங்கே போத கண்டீரே இட்டமான பசுக்களி இனிது மரித்து நீரூட்டி விட்டு கொண்டு விளையாட விருந்தாவனத்தை கழ்டோ மே ஐயா ஆண்டாள் பாட்டு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அந்த அவருடைய அந்த கனவை சொல்லாமல் இருக்கவே முடியாது 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 இல்லையா முடியாது அந்த கனவு நமக்காக அவள் கண்ட கனவு போல நம்முடைய ஜீவனை கண்ணனோடு ஐக்கியப்படுத்துவதற்காக அவள் மேற்கொண்ட கனவு போல தோன்றுகிறது எப்படி வாரணம் ஆயிரம் சூழ வலம் வந்து ஆயிரம் யானை ஆயிரம் யானைகள் சூழ்ந்து வருது எப்படி இருக்கு பாருங்க ப்ரொசெஷன் வாரணம் ஆயிரம் சூழ வலம் செய்து நாரண நம்பி நடக்கின்றான் என்று எதிர் பூரண பொற்குடம் வைத்து புறமெங்கும் தோரணம் நாட்ட கனாக்கண்டேன் தோழி நான் எல்லா இடத்துலையும் தோரணம் நாட்டினார்கள் தோரணம் நாட்டலாம் ஆனா பாண்டிய நாட்டில் இன்னொரு வழக்கம் தோரணம் வைக்கிறதுன்னு சொன்னா ஒரே ஆரவாரம் ஆரவாரம் மகிழ்ச்சி ஆரவாரம் அப்படி ஒரு பொருள் இருக்கு பாருங்க அப்படி ஒரு தோரணம் வைக்கிறது பாருங்க தோரணம் வைக்கிறது ஆரவாரம் ஆரவாரம் மகிழ்ச்சி ஆரவாரம் மகிழ்ச்சி ஆரவாரம் எல்லாருக்கும் அறிவிக்கிறது அதுக்கெல்லாம் தோரணம் வைக்கிறதுன்னு பேர் ரொம்ப அருமையான பாடல் ஐயா அது வந்து மாப்பிள்ளை சுத்தான் மாப்பிள்ளை சுத்தான்னு எல்லாரும் எடுத்து ஒரே பரபரப்பாக இருக்கு
ஆயிரம் யானையை வேற வந்தா பரபரப்புக்கு பஞ்சமா மற்ற பரிகாரங்களோட வந்திருக்கிறா யாரோட நம்பி நடக்கின்றான் என்று. ஆமா, எதிர் பூரண பொற்குடம் வைத்து பூரண கும்ப எல்லா இடங்களிலும் தோரணம் நாட்ட கதா கண்டேன். இந்த நாட்டங்கிற சொல்லு ரொம்ப கவித்துவமா இருக்கு. ஆண்டாளுடைய இந்த கனவை ஏந்தி வருகின்ற இந்த பாசுரத்தை செஞ்சிருட்டி ராகத்தில் நம்முடைய செல்வி கீர்த்தனா பாட கேட்போமா? இன்னொரு பாடல பார்ப்போமா? அதுக்கு முன்னாடி இது திருமொழி அப்படினு சொல்றீங்க இல்லையா? ஆமா, எத்தனை திருமொழி இருக்கு? ஆழ்வார் பாடினது எல்லாமே திருமொழி தான். ஆ, பெரியாழ்வார் திருமொழி, பெருமாள் திருமொழி, குலசேகர பெருமாள் பாடினது பெருமாள் திருமொழி, நாச்சியார் திருமொழி, திருமகை மன்னர் பாடினது பெரிய திருமொழி. அப்ப நாச்சியார் பாடின மட்டும் திருமொழி இல்ல? இல்ல, ஆழ்வார்கள் திருவாயிலிருந்து தோன்றியதா தனியும் திருமொழி திருமொழி தான்.
திருவாக்கு அப்படின்னு சொல்ற மாதிரி. ஐயா உங்க அனுமதியோட இன்னொரு பாடலை பார்ப்போமா? ஆ கட்டாயம். நாச்சியார் திருமணி. சிறுவிரல்கள் தடவி பரிமாறி செங்கண் கோட செய்யவாய் கொப்பளிக்க குருவையர் புருவம் கூடலிப்ப கோவிந்தன் குழல் கொண்டு ஊதிய போது பறவையின் கணங்கள் கூடு துறந்து வந்து சூழ்ந்து படுகாடு கிடப்ப கறவையின் கணங்கள் கால் பரப்பிட்டு கவிழ்ந்து இறங்கி செவி ஆட்டகில்லாவே. இதை விட ஒருத்தன் வந்து ஒரு வருணனை சொல்ல முடியுமா? உலக இலக்கியத்தில் கிடையாது. சொல்லுங்க ஐயா. என்ன சொல்றது? இன்னொரு தடவை படிங்க போறோம். சிறு விரல்கள் தடவி பரிமாறி. சிறு விரல்கள் தடவி பரிமாறி கை விரல்களை அனுபவிக்க. வேணுகானம் வெங்குழல் வாசிக்கிறான். அவன் குழல் வாசிக்கிறான். அவன் கை ரொம்ப சின்ன விரல் இல்லையா? இல்ல சிறு விரல்கள் தடவி. சிறு விரல்கள் தடவி பரிமாற. பரிமாறன்னா ஒவ்வொரு துளையிலும் ஒவ்வொரு துளையிலும் அப்படியே போய் வந்து கொண்டிருக்கிறது. பரிமாற செங்கண் கோட. செங்கண் கோட இந்த கண் வந்து இங்கே இங்கே இப்படி போகிறது. செவ்வா செய்யவாய் கொப்பளிக்க. செய்யவாய் கொப்பளிக்க காற்று கொடுத்து ஊதுகிறான் இல்லையா? அந்த வாயில அவன் கருப்பன் கண்ணு சிவப்பு இதழ் சிவப்பு பச்சைமா மலை போல் மேனி கரியவாய் கமல செங்கன் அது மாதிரி குருவையர் புருவம் கூடலிப்ப. சொல்லுங்க குருவையர் நெற்றியில வேர்வை அரும்புகிறது. குருவையர் கோவிந்தன் குழல் கொண்டு ஊதிய போது பறவையின் கணங்கள் கூடு துறந்து வந்து சூழ்ந்து படுகாடு கிடப்ப. பறவைகள் எல்லாம் வந்துருது கேக்குறது கூடு துறந்து வந்திருக்கு இருப்பிடத்தோடு வந்துருது. அதோட கறவையின் கணங்கள் இந்த ஆடு மாடுகள்ல இருக்க கால் பரப்பிட்டு அப்படியே உட்காந்துரும். கால் பரப்பிட்டு கவிழ்ந்து இறங்கி செவி ஆட்ட இல்ல காதை அசைக்க கூட அசைக்காதான் அப்படி உன்னிப்பா கேக்கு. படுகாடு கிடத்தல்ல. படுகாடு கிடத்தல்ல இந்த இடத்த விட்டு போக மாட்டேன்னு கிடக்கிறது. அதுக்குதான் படுகாடு. படுகாடு கிடப்ப எப்படி இருக்கு பாருங்க. இந்த கண்ணன் வேங்குழல் வாசிப்பத இவ்வளவு இனிமையாக ஆண்டாளுதல் வந்து எடுத்து கொடுத்துருக்காங்க. இது பந்துவராளி ராகத்தில் அமைஞ்சிருக்கு இந்த பாடல். நம்ம சாதாரி என்று சொல்லுகிறோம் தேவார சம்பிரதாயத்தில். இது முல்லை நிலத்துக்கு ரொம்ப 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 ஏற்றதாக முல்லைப்பெண் சாதாரி. அதுவும் மாலை நேரமானதுனால பந்துவராளி அதற்கு ரொம்ப விசேஷமான. சாதாரி என்ற பெண் தான் பந்துவராளிங்கிற. சரி அதுங்க சார் தான் அதுக்கு மேற்கொண்டு. பந்துவராளிங்கிறது இப்போ எல்லா ஸ்வரங்களும் உள்ள ராகம்தான். பிரதி மத்தியம் உண்டு கல்யாணி மாதிரி. மிச்ச ராகம் நிறைய சுத்த மத்தியம் இருக்கு. இது ஒரு பிரதி மத்தியம். ம சரி க ம பத நீ சனி தபமகரே ச எல்லா ஸ்வரங்களும் உண்டு கிரமமாகவும் இருக்கும். மாயமாளவுகளுக்கு பிரதி மத்தியம் பாடினா சாதாரி பண் தான் வரும். கீர்த்தனா பாட பவஜன் அதற்கு நடனம் அபிநயிக்க போகிறார். காண்போம் கேட்போம். சிறுவிரல்கள் தடவி பரிமாற. சிறுவிரல்கள் தடவி பரிமாற. சிறுவிரல்கள் தடவி தடவி பரிமாற. சிறுவிரல்கள் தடவி பரிமாற. செங்கண் கோட செய்யவாய் கொப்பளிப்ப சிறுவிரல்கள் தழவி
கொப்பளிப்ப ஐயா, இந்த பாடலை கேட்டவுடன் ஊத்துக்காடு வெங்கடசுப்பருடைய வரிகள் தான் ஞாபகம் வருது. கானக்குழல் ஒன்று கண்ணக்கோலாயாச்சு, கண்ணம் வைத்த இடம் காதுகளாச்சு, ஆன காவல் ஐந்தும் ஆடரங்கமாச்சு, அந்தந்தோ என் மனந்தான் கொள்ளை கொள்ளையாக போச்சு என்ற அந்த பாடல் வரிகளை நினைவுபடுத்தும் இந்த பாசுரத்தோடு விடைபெறுகிறோம். எங்கும் நகர்ந்து சென்று விடாதீர்கள், மீண்டும் சந்திப்போம். தெய்வத் தமிழை இசையோடு பருகுவோம். Yeah, I'm going to pay some of the money.